வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிபிக்கும் ஆர்ஆர்க்கும் அடிக்கு மேல அடி விழுவுது நினைமா, அப்படி என்னப்பா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த டிசி கேப்டன் யாருப்பா, ரிஷப் பண்ணிட்டா இல்ல ஸ்டே செய்யறா அப்படின்னு பாக்கலாம். அடுத்தது எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஃபைனலைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்ஆர் பண்ணிருக்காங்க, யாருப்பா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பாக்கலாம். ஓகே நண்பா, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பக்கத்துல பெல் பட்டன் முக்கிய ஆள் குடுத்துக்கோங்க, அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணு கூட நான் நோட்டிபிகேஷனா வரும் நண்பா. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா. ஓகே நண்பா, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து ரூல் அவுட் நண்பா, அதையும் சொல்லிக்கிறேன். ஐபிஎல் 2021 ரூல் அவுட் ஆயிருக்காரு அவரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி நண்பா, அதனாலதான் அவர் என்சிஏ டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டாரு, பாஸ் பண்ணல என்சிஏ டெஸ்ட்ல, அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து வேர்ல்டு T20 ஆடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்குவாட்ல இருக்கிறதே டவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்தது இன்னொரு ஆர்சிபி அப்டேட் இருக்கு, அதுக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாருப்பா வாஷிங்டன் சுந்தருக்குன்னு கேப்பீங்க. அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஆகாஷ் தீப், அவர் வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவர். அவர் பாத்தீங்கன்னா நெட் பவுலராகவும் இந்த ஆர்சிபிக்கு இருந்தாரு, அவரை தான் நம்ம ஆர்சிபி வந்து இதா பண்ணிருக்காங்க, பிளேயரா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்ததும் ஆர்சிபி அப்டேட் தான், அடிக்கு மேல அடி விழுவுது. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வனிந்து வசனாக்கும் தஸ்முத் சமீரா சைன் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்எல்சி வந்து நாங்க இது என்ஓசி தர மாட்டோம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா நாங்க என்ஓசி தரோம், ஆனா அதுலயும் ஒரு குழப்பத்தை பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிளே ஆஃப் வரைக்கும் தான் விளையாட முடியும், பிளே ஆஃப்க்கு முன்னாடி வந்து முடிஞ்சிரும் உங்களோட என்ஓசி, அதுக்கு மேல உங்களுக்கு என்ஓசி நாங்க கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து குவாலிஃபைஸ் ஆடிட்டு தான் இங்க வரணும் நண்பா, வேர்ல்டு கப்புக்கு ஆடவே அவங்களால முடியும். அதனால குவாலிஃபைஸ்க்குனால அவங்களுக்கு வந்து என்ஓசி இது பண்றாங்க. எப்படியோ பிசிசிஐ பேசினா நல்லா இருக்கும், ஆனா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எஸ்எல்சி ஒத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குவாலிஃபை அங்க முக்கியம், அது ஜெயிச்சாதான் அவங்க வேர்ல்டு T20 இதுல வர முடியும். அதனாலதான் நினைக்கிறேன், அதனால ஆர்சிபியோட நிலைமை பாத்தீங்கன்னா கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு பிளேயர்ஸ்மே நல்ல பிளேயர்ஸ், வனிந்து வசனங்கா பிளேயிங் லெவல்ல இருப்பாரு, அவரை போயிட்டு உங்களுக்கு பிளே ஆஃப்ல ஆர்சிபி போனா என்ன ஆகுன்னு பாத்துக்கோங்க, அதனாலதான் சொல்றேன் நண்பா. ஓகே நண்பா, அடுத்து எதை பத்தி பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஆர்ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு எவின் லூயிஸ், ஒன்னொன்னு உஷன் தாமஸ். அவருக்கு யாருக்கு யாருக்கு பதிலாக வந்து, இவின் லூயிஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ்பெட்ல இருக்காவும், ஒஷன் தாமஸ் பென் ஸ்டோக்ஸ்க்காகவும் வந்திருக்காங்கன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். ரெண்டு பேரும் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான், பாப்போம் நண்பா என்ன நடக்குதுன்னு ஆறாருக்கும். அடுத்தது ஆறாருக்கு இன்னொரு அடி என்னன்னு கேட்டீங்கன்னா, லியம் லிவிங்ஸ்டனுக்கு இன்ஜூரி, ஷோல்டர் இன்ஜூரின்னு சொல்லியிருக்காங்க. அவரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் வந்தாரு, அவருக்குமே ஷோல்டர் இன்ஜூரின்னு சொல்றாங்க. ஆறாருக்கு பாவங்க, எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களாலையும் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா, அதனால அவர் ஆடுறதே ஒரு டவுட்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாப்போம், பொறுத்திருந்துதான் பாக்கணும். அடுத்து நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கடைசி அப்டேட்டுக்கு வரும், யாருப்பா அடுத்த கேப்டன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கலாம், அதுக்கான பதில் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸோட அபிஷியல் சொல்லியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு அபிஷியல், ரிஷப் பண்ட் வில் பி த கண்டினியூஸ் கேப்டன் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ் இன் ஐபிஎல் 2021 இன் யூஏன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால சொல்றேன், இந்த டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான். அதுக்கு ஏன் காரணம்னு சொன்னேன், இன்னும் ஸ்டே சேர் ஃபுல்லா ஃபிட் ஆகணும், அவர் கொஞ்சம் டைம் வேணும், அதனால அவர் சொல்லியிருக்காரு நண்பா. அதனால ரிஷப் பண்ட் தான் கேப்டனா இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள்லயே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் டிசில இருந்தே, பாப்போம் நண்பா. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் முக்கிய ஆள் குடுத்துக்கோங்க, அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நான் நோட்டிபிகேஷனா வரும் நண்பா. மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.